இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தமிழும் சசதியும் எபிசோடில் வந்துட்டு நம்ம ஆதிக்கிட்ட வந்து லைட்டாக வந்து நம்ம சந்திரக்கெல்லாம் பொரிய போடுறாங்க. இந்த மாதிரி உனக்கு ராகினியே பிடிச்சிருக்கு, உனக்கு வந்து லைஃப்லாம் அவள் கூட ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓப்பனாக என்கிட்ட சொல்லிடு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்கள் அக்காவும் வந்துட்டு லவ் மேரேஜ் தானே பண்ணிக்கிட்டா, எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. டாக்டர் வந்து என் வீட்டுக்கு மருமகளாக வந்தால் எனக்கு இது என்ன பெருமை தானே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே ஆதியும் வந்துட்டு ஆமாம், எனக்கும் அவளை பிடிக்கும், லைஃப் லாங் ட்ராவல் பண்ணால் நல்லா தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் நம்ம கோதையம்மா வீட்டில் வந்துட்டு சரஸ்வதி வந்துட்டு கோதையும் நடேசனும் வந்துட்டு இந்த மாதிரி ஜெக்கப்புக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரஸ்வதி உடனே அப்போ அத்தை மாமா இல்லையா, இன்றைக்கி வந்து கோயிலுக்கு வேண்டுதலுக்கு போகலான்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் கார்த்திக்கும் சரி வசுந்தராவும் சரி இல்லை, 3 மாதம் ரெஸ்ட் எடுக்கணும் இல்லை, அதனால் நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கார்த்திக் முக்கியமாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. இதனால சரி ஓகே, அப்போ இன்றைக்கி வந்து கோயிலுக்கு வேண்டுதலுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி நான் வந்து வாரம் வந்துட்டு விரதம் இருக்கேன், வசுந்தரா வந்து நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டிலே வேண்டிக்கிறாங்க. இதை பற்றின வசுந்தராவுக்கு தெரிஞ்ச உடனே அப்போ எனக்காக நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடாமல் இருப்பீங்களா, அப்போ இன்றைக்கே போய் நம்ம வேண்டுதலை முடிச்சுட்டு வந்துடலாம், வீட்டில் யாருக்கும் சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப போகிறாங்க. ஆனாலும் நம்ம சரஸ்வதிக்கு வந்து கொஞ்சம் வந்து வருத்தமாக தான் இருக்குது, வீட்டில் சொல்லாமல் எதுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் நம்ம வசுந்தரா வந்து எனக்காக நீங்கள் சாப்பிடாமல் இருக்கக்கூடாது அப்படின்றத ஒரே காரணத்துக்காக அவங்களை கூட்டிகிட்டு கோயிலுக்கு கிளம்புறாங்க. அதோட இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சுது. நீங்கள் இன்றைக்கி எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.